உங்க பேரு? கே இம்தியாஸ் மேடம். கே இம்தியாஸ். கே இம்தியாஸ். உங்க மனைவி? பெரியநாயகி பேரு. பெரியநாயகி. எங்க வேலை பாக்குறாங்க? நான் வந்து கார்ப்பரேஷன்ல கூப்பாளரம் மேடம். நான் நீங்க கார்ப்பரேஷன்ல வேலை பாக்குறீங்க. உங்க மனைவி என்ன செய்றாங்க? காய்கறி வியாபாரம் பண்றாங்க மேடம். எங்க? பன்னார்படி சின்ன மார்க்கெட். சின்ன மார்க்கெட்ல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மனைவிக்கும் அவங்க புருஷனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? இல்லை மேடம், ஆரம்பத்தில் வந்து மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணும்போது அவங்க தம்பி முறை தான் நிச்சயம் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. தம்பி முறை என்ன சொல்லியிருந்தாங்க? ஆமாம், தம்பி முறையில் பார்த்து தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஆனால் அவன் வீட்டுக்காரன் வந்து ஃபோன் பண்ணுறது, நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிக்கிறான் எனக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன் ஃபோன் பண்ணாதான்னு. உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க? எதுக்காக ஃபோன் பண்ணி என்ன திட்டுறது இல்லாமல் அவங்களே எனக்கு இன்ஃபார்ம் கொடுத்துறாங்க. ரெட்டிஸ்லேருந்து போயிட்டுன்னு வந்தேன் நான், என் பொண்டாட்டியை இட்டுன்னு வந்ததுக்கப்புறம் புருஷனுக்கு தெரிஞ்சு திருப்பி. ரெண்டு பேரும் எங்கே சந்திச்சாங்க? எல்லாம் மார்க்கெட் வியாபாரம் பண்ணுறாங்களா மேடம், கோயம்பேடு போகிறதுல பார்க்குறது மேடம். ஸோ அப்படி தான் தொடர்பு வந்திருக்கு. ஆமாம் மேடம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இது இது உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? எனக்கு இப்போ ஆடி மாதம் போகிறதுக்கு முன்னாடி தான் மேடம். யார் சொன்னா? நானே கண்ணால் பார்த்தேன் மேடம். பெரிய பார்த்தீங்க? பெரியப்பாத்தில் வந்து உட்காந்து பேசணும் போதே கால் வச்சு பிஸின்றான் உங்களுக்கு முன்னாடியே. ஆ, நான் அப்படியே என்ன பண்ணுறேன், 3:30 ஏஞ்சி அப்படியே வந்தேனேன். நான் சாமி கூட கும்பிடல, நான் பஸ் ஏறி பிடிச்சி வந்தேனேன். 3:30 பார்த்துட்டு. உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? லவ் மேரேஜா? ஆ மேடம். எங்கே சந்திச்சீங்க? நாங்கள் வந்து வனார்பேட்டை தான் மேடம். நாங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம்? 10 வருஷம் ஆகுது மேடம். 10 வருஷம். பசங்க? பசங்க இருக்கிறாங்க மேடம். 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்க. 3 பசங்க உங்களுக்கு இருக்காங்க, அவருக்கு 5 பசங்க இருக்காங்க, வீட்டில் மனைவி. ஆ, இது என்ன தொடர்பு? நானே எவ்வளோ சொல்லி சொல்லி இட்டுன்னு வந்தேன். பேசுனீங்களா? இல்லை மேடம், நான் பேசலை. அவங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் கொடுத்துனா தான் நான் போய் இட்டுன்னு வந்தேன். நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே இதை பற்றி பேசவே இல்லையா? ஆ, எனக்கு தெரிய தெரியாது மேடம். அவங்களா இருக்குதே ஓடிடுது மேடம். எங்கே ஓடுது? அம்மா தயவு, அவங்க வீடு ஓடி பண்ணி ஒரு நிமிஷமா. எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து அவளோட இருக்க இஷ்டம் இருந்தா அவள் நிற்கிற இடம், அவள் போகிற இடம், வர இடம் சொல்லி பிடிச்சி கொடுப்பாராங்கம்மா கணவருக்கு. யார்? எங்கள் வீட்டுக்காரரு. அவ்வளோ கூட விருப்பம் இருந்தா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்காரனுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சின்னு போட்டோம் அப்படின்னு அவரே ஃபோன் பண்ணி சொல்லுற? ஆமாங்கம்மா, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். அங்கேருந்தே ஃபோன் பண்ணுவார். அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் அந்த பொண்ணு கூட இங்கே இருக்கேன். ஆஹா, இருக்கேன்னு சொல்ல மாட்டார். இந்த பொண்ணு எங்கே எந்த இடத்துல தங்கியிருக்குன்னு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வருவார். இந்த மாதிரி இந்த பொண்ணு ஃபோன் பண்ணும் போல் நான் இந்தமாரி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டு இந்த இவர் கரெக்டாக போவார் போல். நான் தினந்தோறும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுதுகின்னு இருக்கங்கல்லம்மா, அதனால் வந்து நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. நீ என் பொண்டாட்டி, இத்தனை வருஷமாக வந்து நான் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கடி, நான் உன்னை விட்டுட்டு என் குழந்தைங்கள விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாருங்கம்மா. அதுக்காக அந்த பொண்ணை என்கிட்ட இருந்து அவள்கிட்ட அவர்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக இவன் நிற்கிற இடம் கரெக்டாக நிற்கிற இடத்த வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு இன்ன இடத்த நிற்கிது, அவங்க வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி